இயேசு ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. மார்க் நற்செய்தி 1 40 முதல் 42 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முடந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிரியமானவர்களே, இந்த தொழுநோய் என்பது மிக ஒரு கொடூரமான நோய் என்று சொல்லலாம். ஊரை விட்டு அவர்களை வெளியே அனுப்பிவிடுவார்கள். அவர்கள் வெளியிலே இருந்து யாரும் இல்லாமல் தனியே இருந்து அவர்கள் கஷ்டப்படுவார்கள். யாராவது அருகிலே வருகிற பொழுது தீட்டு தீட்டு என்று சொல்லிதான் அவர்கள் வர வேண்டும். காரணம், யாரும் அவர்களுடைய அருகே வந்துவிடக்கூடாது, இது தொட்டால் அடுத்தவருக்கும் பரவிவிடும் என்பதனால். இப்படி நிறைய துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். தங்களுடைய சொந்த பந்தத்திலிருந்தே, அவர்கள் உற்றார் உறவினிடத்திலிருந்தே பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு ஒரு பரிதாபமான ஒரு நிலை என்று நாம் சொல்லலாம். இந்த தொழுநோய் என்பது எப்படி இருக்கும் என்றால், நம்முடைய உடலிலே ஏற்பட்டால் அந்த தொழுநோய் ஏற்பட்ட அந்த பாகத்தை நாம் தொட்டு பார்த்தால் அவர்களுக்கு உணர்வு இருக்காது. இப்பொழுது விரலிலே தொழுநோய் இருக்கிறது என்று சொன்னால், அந்த விரலை நாம் தொட்டு பார்த்தால் அவர்களுக்கு உணர்ச்சி இருக்காது. அதை அறுத்து பார்த்தால் அவர்களுக்கு வலி இருக்காது. அந்த விரலை வெட்டினால் கூட அவர்களுக்கு வலி இருக்காது. அதான் தொழுநோயுடைய அறிகுறி. இன்று இந்த தொழுநோய் மிகவே குறைந்து விட்டது. ஆனால் இந்த தொழுநோயுடைய அறிகுறி நம்மிடத்தில் காணப்படுகிறது. அது என்ன அந்த தொழுநோயுடைய அறிகுறி என்றால், பாவ உணர்வில்லாத நிலை. செய்த தவறையே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப செய்து 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 நான் செய்வது தவறு என்பது தெரியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். அதைத்தான் புனித திருத்தந்தை 2 ஜான்பால் சொல்லுவார், டுடே வி லாஸ்ட் த சென்ஸ் ஆஃப் சின் என்று. பாவ உணர்வை நாம் இழந்து விட்டோம். பாருங்கள், இயேசு அந்த தொழுநோயாளியை தொட்டு சௌக்கியப்படுத்துகிறார். அவனுக்கு மீண்டும் அந்த உடலிலே உணர்வுகள் வருகின்றன. தொழுநோய் பாதித்த அந்த உறுப்புகள் எல்லாம் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கின்றன. இயேசு நம்மையும் தொடட்டும். தவறு செய்கிற பொழுது அது தவறு என்பதை இயேசு நமக்கு உணர்த்துவாராக. நாம் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் நல்லதே செய்ய இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.